ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சாம். இன்னைக்கு நாம உன்னை போல் பிறரை நேசி அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த கதையை நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம ஊர் ஸ்லாங்கில் நாம் இப்போ கேட்க போகிறோம். இந்த கதை என்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாருங்க. அவர் அவருடைய கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு, ஏன்பா நம்மக்கிட்ட கடன் வாங்கின எவனாவது இன்னும் கடன் கொடுக்காம இருக்கானா? அப்படி எவனாவது இருந்தான்னா அவனையும் அவன் குடும்பத்தையும் சேர்த்து தூக்கி என் முன்னாடி கொண்டு நிறுத்து அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கணக்கு பிள்ளையும், ராஜா ஒருத்தன் இருக்கிறான் ராஜா, அந்த குண்டன் இன்ன வரைக்கும் ஆச்சு ராஜா, 10,000 தங்க காசு வாங்கியிருக்கிறான், இன்னும் 1 ரூபா கூட கொடுக்கல, அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான் ராஜா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அந்த குண்டனை தூக்கி என் முன்னாடி நிப்பாட்டுறான் அப்படின்னு சொல்லி கணக்கு பிள்ளைகிட்ட ராஜா சொல்கிறாரு. உடனே கணக்கு பிள்ளையும் அந்த குண்டனை பிடிச்சி தூக்கி ராஜா முன்னாடி வந்து நிப்பாட்டுறாருங்க. ராஜா உடனே குண்டனை பார்த்து, ஏம்பா நீ உன் உடம்ப இவ்வளோ பெருசாக வளர்த்துருக்கியே, அதுக்கு பேர நீ காசை சேர்த்துருந்தா கூட என் கடனை அடைச்சிருப்பிய, உண்டா உன்னை நான் விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ராஜா திட்டுறாரு. உடனே குண்டனும், ஐயா சாமி நான் புள்ள குட்டிக்காரன் ஐயா, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறான். நம்ம ராஜாவும் கொஞ்சம் மனசு இறங்கின மாதிரி இறங்கினாலும் அவனை திட்டுறாரு. அவன் திட்டெல்லாம் வாங்கிட்டு ராஜாவோட காலிலே விழுந்து, நீங்கள் தான் என் குலதெய்வம், எனக்கு கொஞ்சமாக டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ராஜாவும், சரி பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லி விட்டுருதாரு. நம்ம குண்டனும் சந்தோஷமாக அரண்மனையை விட்டு வெளியே போகிறாங்க. போய் அவங்கிட்ட ஒருத்தன் ஒரு 100 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருக்கிறான். அவனை பார்த்து, ஏண்டா நீ இன்னும் எனக்கு தர வேண்டிய காசுன்னு தரல அப்படின்னு சொல்லி நல்ல சவுக்கையால் அற அறன்னு அரைஞ்சி அவன் உடம்பு ஃபுல்லாக ஒரே ரத்தம், அவன் வலி தாங்க முடியாமல் அப்படியே படுத்துருதாங்க. இந்த விஷயம் ராஜாக்கு தெரிஞ்சிருது. உடனே ராஜா டென்ஷன் ஆகி அந்த குண்டனை தூக்குங்கடா அப்படின்னு சொல்லி சிப்பாய்க்கு கட்டளை இடுறாரு. சிப்பாய்களும் குண்டனை தூக்கிட்டு வந்து ராஜா முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க. எதுக்குடா அவனை அடிச்சு அப்படின்னு ராஜா கேட்கும்போது, ராஜா என்கிட்ட வாங்கின 100 வெள்ளிக்காசை அந்த பயவுல தரல, அதனால தான் நான் அவனை போட்டு அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. டென்ஷனான ராஜா, ஏண்டா நீ என்கிட்ட வாங்கின காசை நான் திருப்பி கேட்கும்போது காலில் விழுந்து அழுதல்ல, அதே மாதிரி அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டியதானே, ஏண்டா உனக்கு வந்தால் ரத்தம் அவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லி, யாருங்கே அப்படின்னு சொல்லி சிப்பாயை கூப்பிட்டு இவனை மொட்டை மாடி வெயிலில் படுக்க போட்டு இவன் உடம்பு முழுக்க சீனியை தடவி கட்டை எறும்புனால கடிக்க விடுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை போடுறாரு. உடனே குண்டன் ராஜா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மறுபடியும் ராஜா டென்ஷன் ஆகி, எறும்பை விட்டு கடிக்க விட்டால் மட்டும் இவனை போதாது, கொஞ்சம் தேலையும் விட்டு இவனை கடிக்க விடுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை போடுறாருங்க. பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மன்னிப்பு கிடைக்காதா, இல்லைனா நமக்கு ஏதாவது குறைந்தபட்ச தண்டனை கிடைக்காதா அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுங்க. ஆனால் அதுவே நமக்கு பிடிக்காதவங்களோ இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரங்களோ அந்த பிரச்சனையில் மாட்டினா தேவை தான் இவனுக்கு, இவன் பண்ண தப்புக்கு தான் இவன் பலனை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்கள பயங்கரமாக இகழ்வோங்க. இதையே அன்னை திரேசா ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஒரு நல்ல நபரை காணவில்லை என்றால் நல்லவராக நீங்களாவது இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெளியில் நல்லதை தேடுறதுக்கு பதிலாக உங்களுக்குள்ளேயே நல்லதை தேட தொடங்குங்க அப்படின்னும் நம்ம அன்னை திரேசா செம்மையாக சொல்லியிருக்காங்க. அன்பாக இருப்பதற்கு எதுவும் செலவாகாது. சரிங்க, இதே போல் நான் அடுத்த கதையில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பை, டாட்டா.